சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் அமிர்தா மேக்னா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ஜெயக்குமார், அம்மா ஜெயந்தி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். நான் மதுரைக்கு பக்கத்தில் டீ கல்லுப்பட்டியை சேர்ந்த குடும்பம். சரி. நான் சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி. எனக்கு ரெண்டு பொண்ணுங்க. ஓகே. ரெண்டு பேருமே டாக்டருங்க. ஓ, இப்போ மூத்த மகளுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. டாக்டர் முடிச்சுட்டு சரி ரேடியாலஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ சரி. இப்போ முடிக்க போகிறாங்க. சரி. அவங்களுக்கு தகுந்த மாப்பிள்ளையாக தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. இந்து கௌரா நாயுடு வகுப்பு சேர்ந்தவங்க. சரி. ஜாதி தடை இல்லை. ஓகே. என் பொண்ணு ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. சரிம்மா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அன்பையும் பாசத்தையும் காட்டுற ஒரு நல்ல பையனாக வேணும். ரைட். அதே மாதிரிம்மா, பெஸ்ட் பர்சன் உங்களுக்கு மாப்பிள்ளையாக, அமிர்தாவுக்கு சிறந்த கணவனாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் அமிர்தா மேகனா, வயது 28, MBBS முடித்தவர், ரேடியாலஜி டிப்ளமா படித்துக் கொண்டிருப்பவர். இவர் நன்கு படித்தவரனே எதிர்பார்க்கிறார். அமிர்தா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை .com வெப்தளத்தில் இவரது பதிவே 9199987. மேலும் விவரங்களுக்கு 0442434100. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. கல்யாணமாலை .com இவரது பதிவு எண் 1020877. பிடெக் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கார்த்திகேயன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 28, அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் BE மேலும் MS முடித்து லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டராக அமெரிக்காவில் பணியில் உள்ளவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 24 வயது முதல் 27 வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9361707484. ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை. இன்று சேலம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வளாகத்தில் காலை 9 மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட். வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாண மாலை 25 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வாங்கு வாழ பேச்சரங்கில் சிறை காக்கும் காப்பு பேச வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர். வெள்ளி விழா ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற கல்யாண மாலை
மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். மோகன் சாரும் மீரா மேடமும் கல்யாண மாலையை சார்ந்த அத்தனை பேரும் குடும்பங்களை மங்களத்தோடு வாழ வைப்பதற்காக மாத்திரமன்றி தமிழுக்கும் புது புது உயரங்களை கொடுக்கின்ற இந்த முயற்சியில் கண்டிருக்கின்ற வெற்றி தனிப்பட்ட இரு மனிதர்களின் வெற்றியோ, ஒரு குடும்பத்தின் வெற்றியோ, ஒரு நிறுவனத்தின் வெற்றியோ மாத்திரமல்ல, அது தமிழ் சமூகத்தின் வெற்றி என்று நான் உளமாற நினைக்கின்றேன். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இந்த திருக்குறளை வேண்டி விரும்பி நான் கேட்டு மீராவிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். திருக்குறள் தமிழுக்கு என்ன செய்திருக்கிறது என்று சொல்லுவதற்கே பல பேருக்கு மலைத்து போயிருக்கிறார்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி சொன்னான். இதை விட ஒன்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த திருக்குறளை இன்றைக்கு மையப்பொருளாக வைத்து இந்த மேடையை அமைக்க வேண்டும் என்ற யோசனை வந்த மீராவுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு வரி தானே, அது ஏழு சொல்லுன்னு சார் திரும்ப திரும்ப சொன்னார். ரெண்டாவது வரைக்கும் கூட நான் எனக்கு போக போகிறது இல்லை, ஏன்னா 20 நிமிஷம் தான். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நீ வீட்லேயே இரு, நீ அங்கே தான் பத்திரமா இருக்க முடியும், உனக்கு காவலுக்கு கூட ஆள் இருக்கு, உனக்கு எந்த ஆபத்துமே வராது. இப்படி சொல்லி கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் வள்ளுவர் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வள்ளுவம் வந்தது சங்கம் மருவிய காலம். நீங்கள் சங்க பாடல்களை எடுத்து பார்த்தால் புறநானூராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப நமக்கு தெரிவது போர்கள் போர்கள் போர்கள். அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னி மட்டும் எந்த நாட்டில் எந்த இடத்துல போர் நடந்தாலும் மிக அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள். இது மாற்ற முடியாத விதி. இவ்வளவு போர் நடந்த ஒரு சமூகத்தில் பெண்களை பத்திரமா வச்சிருக்கணும்னு தான் அவங்க நினச்சிருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, நீ பத்திரமாரு வீட்டிலேயே வெளியில் வந்துடாத என்று வீட்டினுடைய இருட்டறைகளிலே தான் பெண்கள் இருந்திருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் நம்முடைய வள்ளுவர் வந்து சொல்லுகின்றார், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், நீ அவளை சிறையிலேயே போட்டு வச்சாலும் அதுவாடா காவல் அவளுக்கு. அடுத்தவரை சொல்கிறார், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை, அவளுக்கான காவல் அவளுடைய நெஞ்சத்திலே இருக்கிற கற்பு. கற்பு என்பது உடல் சார்ந்த கற்பு என்று வள்ளுவர் சொன்னதாக நான் நினைக்கவில்லை. நெஞ்சத்திலே இருக்கிற உறுதி, அறம், அந்த அறம் தருகிற தைரியம், அந்த தைரியம் தருகிற சீற்றம். அப்போ அவளை அடைத்து வைத்திருக்கின்ற வீட்டினுடைய கதவுகளை உடைத்தருகின்றார் வள்ளுவர் என்கின்ற புரட்சிக்கார். இந்த சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் அப்படின்ற அந்த ஒரு லைன்லேயே நான் நிற்கிறேன். எனக்கு அதை பறிக்கிற போது ஒரு தரிசனம் கிடைக்கிறது. என்ன தரிசனம்னா, ஒரு அடைஞ்சு வச்சிருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் இருளிலே புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். வள்ளுவர் என்கின்ற அந்த அறிவாளி அங்கே வந்து உடைச்சு அந்த கதவை திறக்கிறார். அப்படியே வெளிச்சம் அந்த பெண்களின் மீது விழுகிறது. அப்படித்தான் இந்த தமிழ் நிலத்திலே பெண் முதல் அடியை வைத்தால் வெளியே வருவதற்கு. அதற்கு பிறகு வந்த எங்கள் இளங்கோவடிகள் கண்ணகி என்கின்ற ஒரு பெண்ணுக்கு தலைமை இடம் கொடுத்து அவ போய் கேட்கிறாள், மதுரையிலே இருந்த ஒரு அரசனை பார்த்து கேட்கிறாள், தேராமன்னா செப்புவதுடைய ஏன் என்று கேட்கின்றாள். அதிகாரத்துக்கு எதிராக ஒலித்த முதல் குரல் ஒரு தமிழ் பெண்ணின் குரல் என்று வள்ளுவன் அடுத்து வந்த இளங்கோ அதுக்கு மேல கொஞ்சம் உயர்த்துகிறார். இவங்களுக்கெல்லாம் அப்புறம் காலங்காலமாக இது பேசப்பட்டு வந்து அவள் வீட்டில் இருந்தால் தான் அவளுக்கு பாதுகாப்பு, வெளியில் போயிட்டாலே பொக்கு பொக்குங்குது எங்களுக்குன்னு சொல்லுகிறவர்களை பார்த்து மகாகவி சொல்கிறார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். அப்போ என்ன அர்த்தம், வெளியில் வா வெளியில் வா. பாரதிக்கு பின்பு வந்த ஜெயகாந்தன் 1960களினுடைய இறுதியிலே அக்னி பிரவேசம்னு ஒரு கதை எழுதினார். ஒரு சின்ன பொண்ணு காலேஜில் படிக்கிறா, காலேஜிலேருந்து வெளியில் வர பஸ்ஸு காத்துட்ருக்கா, மழை சோன்னு கொட்டுது, வேறு யாருமே இல்லை, என்ன செய்யறது, மழையிலன்னு நிற்கிற போது ஒரு கார் அவளுக்கு முன்னாடி வருது, காரினுடைய கதவு திறக்கப்படுகிறது, ஒரு கணவான் இறங்கி வருகிறார். Why don't you get in என்று அவளை கேட்கிறார். அவளுக்கு யார் எது சொன்னாலுமே மறுத்து சொல்லி பழக்கம் இல்லை, ஏன்னா அவ்வளோ பாப்பா சின்ன குழந்தை, அதனால காருக்குள்ளே ஏறுகிறாள்.
அந்த கனவான் அவளை பயன்படுத்தி கொள்கிறார். அழுதுகிட்டே வந்து அம்மாட்ட சொல்கிறா, அம்மா அவள் தலை மேலே தண்ணியை விட்டு சொல்கிறா, இது உன் மேலே நான் இப்போ ஊற்றினது தண்ணி இல்லை குழந்தை, நெருப்புன்னு நினச்சிக்கோ. நீ இப்போ சுத்தமாயிட்ட, வெளியில் போகிறோம், அசிங்கத்தை மிதிச்சிடுறோம், காலையாக வெட்டி எரிஞ்சிடுறோம், அந்த காலை கழுவிட்டு கோயிலுக்கு கூட போகிறோம் தானே, அதனால் தப்பு நடந்ததுன்னு நினைக்காத, ஆனால் இனிமே ஜாகிரதையாயிரு என்று சொல்லுகிற ஒரு தாயை ஜெயகாந்தன் ஒரு சிறுகதையாக அக்னி பிரவேசம்னு படைக்கிறார். அன்னைக்கு ஜெயகாந்தனை திட்டாதவங்களே கிடையாது தமிழ்நாட்டில், அத்தனை பேர் திட்டினாங்க. நீ திட்டினா திட்டுடா, நான் இப்படி தான்டா சொல்லுவேன், அந்த பொண்ணோட அம்மாவின் இடத்துல இருந்தால் நான் இப்படி தான்டா சொல்லுவேன் என்று ஜெயகாந்தன் அதை எழுதினான். வள்ளுவன் எடுத்து வைத்த முதல் அடி, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்று சொல்லி தகர்த்தெறிந்தார் வள்ளுவர். அதற்கு பின்னே வந்த படைப்பாளிகள் எல்லாம் இன்னும் 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 என்று பெண்களை மேலே 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 முன்னேறச் சொன்னார்கள். கல்யாண மாலை 25ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வாங்கு வாழ பேச்சரங்கில் சிறை காக்கும் காப்பு கருத்தாழத்தோடு தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் விக்னேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா கோபாலகிருஷ்ணன் நீங்கள் வந்திருக்கிறீங்க, குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். எனக்கு 2 பசங்க, பெரிய வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறோம், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் செகண்ட் சன்னுக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர் HSBC டேட்டா ப்ராசஸிங்கில் சீனியர் அசோசியேட்டாக இருக்கான். சரி, ஹீ இஸ் ட்ராயிங் 22 lakhs பர் ஆனம். எக்ஸலன்ட். பெங்களூரில் ஒர்க் பண்ணுற பொண்ணு இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற மாதிரி இருந்தாக்க ப்ரிஃபரபிள். நான் வந்து நாயுடு, கவரா நாயுடு. சரி, கவரா நாயுடுவில் பொண்ணு கிடச்சா சந்தோஷம். ரைட், ஓகே. விக்னேஷுக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க, உங்களுக்கு அருமையான மருமகள். கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜி விக்னேஷ், வயது 30, BE MBA முடித்தவர், சீனியர் அசோசியேட்டாக பன்னாட்டு வங்கியில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவே 9437 09. மேலும் விவரங்களுக்கு 0444-243-4140. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம், வயது 26. கல்யாணமாலை.com இவங்களது பதிவு எண் 9717 22. BE மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க, UAE துபாயில் HR மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. நந்தினி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு 25 ஆண்டுகளில் முதன்முறையாக தஞ்சாவூரில் நவம்பர் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாராஜா மஹாலில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட், சன் டிவி வரன் அறிமுகம். அத்துடன் பட்டிமன்ற வரலாற்றில் முதன்முறையாக விவசாயிகளின் நலனுக்கான பட்டிமன்றம், திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் மற்றும் மருத்துவர் சிவராமனுடன் விவசாயிகள் 4 பேர் பேச்சாளர்களாக பங்கேற்கும் கலகலப்பான கருத்தாழமிக்க பட்டிமன்றம். டெல்டா வாசிகள், விவசாய பெருமக்கள் அனைவரும் மகிழ்வோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். பட்டிமன்ற அனுமதி சீட்டை பெற மீனாட்சி ஹாஸ்பிடல், திருச்சி மெயின் ரோட். திரு செந்தில்குமார், மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு. 9976081111 மற்றும் கல்யாணமாலை 9840891300 அல்லது 9840891500. Experience the essence of regal splendor, Maharani Collection from NAC Jewelers. கல்யாண மாலை 25ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வாங்கு வாழ சிறப்பு பேச்சரங்கில் சிறை காக்கும் காப்பு தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர். இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஒரு விஷயம் நடந்தது. நான் வசிக்கிற எங்களுடைய குடியிருப்பில் இரவு 10 மணிக்கு தான் வாக்கிங் போகிறது என்னுடைய வழக்கம். இந்த 10 மணின்றது அங்கே ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா பல பேர் இருக்கிற குடியிருப்பு. அந்த குடியிருப்பில் வாக்கிங் போகிறதுக்கு 2 பாதை இருக்கும், 1 பாதை முன்பக்க பாதை, அது வெளிச்சமாக இருக்கும், செக்யூரிட்டி இருப்பார், பல பேர் இருப்பாங்க. 1 பின்பக்க பாதை, அது கொஞ்சம் இருட்டாக இருக்கும், கார் நிறுத்துகிற இடம். எங்களுடைய குடியிருப்பில் ஒரு இளம் பெண், ஐடி துறையில் வேலை செய்கிற பெண்ணாக இருக்கலாம் ஒரு வேளை. நான் பல நாள் அவளை பார்த்துருக்கேன். அவள் அந்த சர்க்கிளையும் தான் போவாள், இந்த பாதிக்கு வருவா, அந்த பாதிக்கும் வருவா, இந்த பாதிக்கும் வருவா, அந்த பாதிக்கும் வருவா, ஒரு 10 ரவுண்டு அடிச்சுட்டு போவாள். அன்றைக்கு அந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி நான் அவளை பார்க்கிறேன், இந்த பாதையில் மாத்திரம்தான் போகிறான், பின்பக்க பாதையில் போகல. ஏம்மா எப்போ ஃபுல் ரவுண்டு வருவேன், ரொம்ப பயமாக இருக்கான்ட்டி.
அன்றைக்குத்தான் கல்கத்தாவினுடைய பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட செய்தி நமக்கு வந்து சேர்ந்த நாள் சிட்டுக்குருவி போல பறந்து கொண்டிருந்த ஒரு இளம் பெண் நல்ல பாதுகாப்பான ஒரு குடியிருப்புக்குள்ளே கூட அவளுடைய வீட்டுக்குள்ளே கூட நடக்க எனக்கு பயமா இருக்கு ஆண்டி என்று சொல்லுகிற நேரத்தில் நான் நினைத்து பார்த்தேன், இந்த சம்பவம் வெளியில் வந்த அப்புறம் இன்னும் எவ்வளவு வீட்டில் நீ டாக்டருக்கெல்லாம் படிக்க வேண்டாம்மா, என்னென்னவோ செய்திலாம் வருதில்ல, நீ ஏதாவது வேற ஏதாவது படிப்பு சின்னதாக படிச்சுக்கோ என்று எத்தனை வீடுகளில் சொல்லப்போகிறார்கள் என்று நான் யோசித்தேன். எத்தனை இடங்களில் பெண்களை பார்த்து நீ அந்த நேரம் அங்கே போன, உனக்கு என்ன அங்கே வேலை, இது நடந்துச்சுன்னு நீ சொல்கிறிய, அப்போ நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த என்று எத்தனை பேர் இனிமேல் பெண்களை பார்த்து தங்களினுடைய விரல்களை நீட்டு குற்றம் சாட்டப் போகிறார்கள் என்று நான் யோசித்தேன். அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு அட்வைஸை கொடுத்துட்டு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கு வாய்தாவை கொடுப்பதுதான் இந்த சமூகத்தில் இருக்கிற நீதி என்று சொன்னா, சம்பவத்தை நினைச்சு பார்க்கிற போது ஒரு பெண்ணா ஒரு அம்மாவா எனக்கு பதற மாதிரி தானே இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பதறுகிறது. இப்போ வள்ளுவத்தை பற்றி நாம் பேசுகிற போது இத்தனை காலம் முன்னால் பெண்களுக்கான கதவுகளை உடைத்து திறந்தார் வள்ளுவர், எந்த நம்பிக்கையில் செஞ்சார், இங்கே வீட்டில் வச்சு தான் பாதுகாக்கணும் இல்லைங்க, அவங்க வெளியில் போட்டு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்று எந்த தைரியத்தில் சொன்னார் என்றால் பானுட சமூகத்தின் மீது அவர் வைத்த நம்பிக்கை என்ற தைரியத்தினால் வள்ளுவர் அதை சொன்னார். அந்த நம்பிக்கை என்ன ஆச்சுங்க, ஓ செய்திகள் வருகிறது மேடையில் சொல்லுவதற்கு ஒரு தாயாக என் நெஞ்சம் பதறுகிறது. அப்புறம் என்ன ஆகும், தண்டனை கிடைக்கும், போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள் என்று அவர்களை எல்லாரும் சொல்லுகிறார்கள், உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க வேலையை சரியாக பண்ணிட்டு இருந்தா இவங்க ஏன் வேலையை விட்டு போய் போராட்டம் நடத்தணும்னு தான் எனக்கு தெரியும். நீதி வழங்கப்படுவதற்குள் என்ன நடக்கும் என்றால் நாமெல்லாம் வேறு வேறு செய்திகளுக்கு போயிடுவோம், இதே படிச்சுட்டுக்கு போகிறோம், அடுத்த செய்தி வந்தால் நாம் போயிடுவோம். கூட படிக்கிற பிள்ளைங்க இன்றைக்கி குரல் எடுத்து கத்துதே, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஆனால் எவ்வளவு நாள் கத்த முடியும்னு எனக்கு தெரியல சார், கொஞ்ச நாள் ஆனால் இப்படி தானே 2016 டெல்லியில் நிர்பயாவுக்கு நடந்த போது பொங்கி எழுந்தோம், இனிமேல் ஒரு சம்பவம் இப்படி நடக்கூடாது, அதுக்கப்புறம்தான் அதிகமாக சம்பவம் நடந்து. ஆனால் ரெண்டு பேரால் மறக்க முடியாது இல்லை, அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா, அந்த வீட்டில் அந்த பொண்ணுடைய வெள்ளை கோட்டு எங்கேயா மா ஒரு கோட்டை போட்டுட்டு தான் அன்றைக்கி போயிருப்பான், வேறு ஒரு கோட்டு அந்த வீட்டில் எங்கேயாவது இருக்கும், என்றைக்காவது அந்த கோட்டு காற்றுல இப்படி ஆடும்போது அப்பாவும் அம்மாவும் பார்த்தா எவ்வளவு ஆசாசையாக இந்த கோட்டை போட்டுக்கிட்டா இல்லை. அந்த பொண்ணோட கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும் தானே, அந்த இன்விடேஷனை பார்க்கும்போது என்ன செய்வ இருந்தால் இவளுக்கு கூட நாம் செஞ்சு வச்சுருப்போம். இந்த டாக்டர் காலில் விழுந்து டாக்டர்ம்மா என் உயிரை காப்பாற்றினீங்கன்னு ஏதாவது ஒரு பேஷண்ட் சொல்கிறத பார்க்கணும்னு அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆசை இருந்திருக்கலாம், இந்த ஆசை எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னும் எவ்வளோ வருஷம் வாழ்வாங்கன்னு 40 எவ்வளோ வருஷம் வாழறாங்களோ, ஒவ்வொரு இரவிலும் அந்த பெண் அனுபவித்த வேதனையை மாத்திரமே நினைத்து ஒவ்வொரு நாளும் இறக்கின்ற ஒரு வாழ்க்கையை ரெண்டு ஜீவன்கள் வாழப்போகிறதே, அதை நினைக்கிற போது பயமாக இருக்கு எனக்கு. அப்போது பெண்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, நீ வீட்டிலே ஒரு பாதுகாப்பாக இருன்னு சொன்னாங்க, வீட்டிலே ஒரு பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும்னா, த டேட்டா சேஸ் 30% ஆஃப் அப்யூசஸ் ஆன் விமன் ஹேப்பன் அட் ஹோம் என்று சொல்லுகிறார்கள், நீ வீட்டிலே இருக்க அந்த மாதிரி தெருவுக்கு வா, கொஞ்சம் தெருவை பாருன்னு சொன்னாங்க. தெருவுக்கு போனோமே மார்ச் மாதம் பாண்டிச்சேரியில் 9 பிள்ளை சும்மா தான் தெருவுக்கு போச்சு. ஒரு 9 பிள்ளை தெருவுக்கு போகக்கூடாதாங்க, 57 ஒருத்தர், 19 ஒருத்தர், ஒரு தாயாக சொல்ல முடியலைங்க எனக்கு. அந்த குழந்தைய ஒரு காவாயிலேருந்து மூட்டையாக எடுத்திருக்காங்க, அந்த ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க, இப்போது வழக்கு நடக்கும், தண்டனை வழங்கப்படும், அங்கேயும் ரெண்டு ஜீவன்களால் தூங்க முடியாது தானே, இனிமேல் தெருவுக்கு வானாங்க, தெரு இப்படி இருக்குது, நீ படிக்க போனாங்க, என்சிசி கேம்ப்ன்ற பேரில் யாரோ வந்து ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் இப்படி செய்வாங்கன்னு யார் சார் நினச்சோம், நம்பி தான் நினச்சோம்,
பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு தானே அவங்க அந்த காலேஜில் சேர்த்துருக்காங்க, அந்த கல்லூரியில். அப்போ டியூட்டி டாக்டர் அப்போ 30 மணி நேரம் டியூட்டி பண்ணிவிட்டு கண் எப்படி இருக்கும்ல? 30 மணி நேரம் டியூட்டி, இப்போ டாக்டர் இருக்காங்க, 30 மணி நேரம் டியூட்டி பண்ண ஒரு 5 நிமிஷம் படுக்கலன்னு வந்தப்போ இது நடக்கும் என்றால், படிப்பதற்காக நாங்கள் வெளியே வந்தோம், அங்கேயும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னாங்க. பெண் காவலர்கள் சில பேருக்கே பாதுகாப்பு இல்லை. நீ டிராவல் பண்ணு, see the world என்று சொன்னார்கள். பயணத்தின் போது பாதுகாப்பு இல்லை. அப்போ ஒரே ஒரு விஷயம்தான் இதிலிருந்து எனக்கு புரிகிறது, until everywhere it is safe, there is no safety. நான் இதில் என்ன மகிழ்ச்சி, என்ன ஒரு சந்தோஷம்னா, இதற்காக போராடுகிற எத்தனை பெண்களுக்கு இருக்காங்களோ அதே அளவில் இதற்காக போராடுகிற ஆண்களும் இருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. கல்யாண மாலை 25ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வாங்கு வாழ பேச்சரங்கில் சிறை காக்கும் காப்பு திருமதி பாரதி பாஸ்கர் தொடர உருவ கண்டு எல்லாமே பேச வருகிறார் திரு ராஜா. அடுத்த வாரம் சுவாமி புறப்பாடு நடக்குது, ஆனால் அதுக்கு ஒரு சின்ன அச்சாணி இருக்கு பாருங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பான். யாரையும் பார்த்து இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவனாலும் இந்த சமூகத்தில் ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது என்ற எண்ணம் எப்போது வருகிறதோ அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை உயரும். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com. டாக்டர் அகர்வால் சில வலி இல்லாத தையல் இல்லாத சர்ஜரி பண்றதோட அதே நாள்ல டிஸ்சார்ஜ் ஆக முடியும். டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிடலுக்கு வாங்க, வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.